அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கெய்ம்ஸ் ரூஃபிங்கோட அந்த வீடியோ பதிவிட தொட்டிக்கட்டு செட்டிநாடு வீடு ரூஃபிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரூஃபிங் எங்கே இருக்குன்னா சிதம்பரம் கே ஆடூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இந்த ரூஃபிங் ஒர்க் செஞ்சு கொடுத்துருக்குறோம். இந்த ரூஃபிங் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ எதாவது நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் ஃபார் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரூஃபிங் ஃபோட்டோவும் மற்ற ப்ராஜெக்ட் ஃபோட்டோவும் சேர்த்து உங்களுக்கு 5000 ஃபோட்டோஸ் ஃபுல் ஹெச்டியில் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் நல்லா தெளிவாக பார்த்துக்கலாம். இந்த ரூஃபிங் வீடியோ இப்போ நான் போட்டிருக்கிற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி வீடியோ. உங்கள் மொபைலில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப குவாலிட்டி கம்மியாக ஓடிட்டுருக்கோம். நீங்கள் வந்து குவாலிட்டியை வந்து அதிகப்படுத்தி உங்கள் மொபைலை ஃபுல் ஸ்க்ரீன் மோடுக்கு செட் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப அழகாக தெரியும் இந்த வீடியோவில் அந்த வீடு. இந்த வீட்டோட ஃபேப்ரிகேஷன் செஞ்சிருந்த அதாவது வெல்டிங் ஒர்க் செஞ்சிருந்த வீடியோ நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோவுக்கான ஓடு லேயிங் பண்ண பின்னாடி வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிற வீடியோவை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்வமாக கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டு மேக் பண்ணி போட்டிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி வீடியோ நிறைய வந்து போட்டுகிட்டே இருப்போம் வீக்லி ஒன்ஸ். ஸோ உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா எப்பயுமே நாங்கள் போகிற அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த ரூஃபிங்கை பற்றி பார்ப்போம். இந்த ரூஃபிங்கை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா இந்த மாதிரி வீடு கட்டி குடியிருக்கிறதுக்காகவும் ப்ளஸ் இது மாதிரி வீடு கட்டி விட்டு வாடகைக்கு விடலாம். எங்கே வாடகைக்கு விடலாம்னு பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் நம்ம வாடகைக்கு விடலாம். ஸோ இங்கே வந்து இந்த கிரகப்பிரவேசத்துக்கு வந்து இந்த எல்லாருமே சொல்லியிருந்தாங்க இது நீங்கள் கண்டிப்பாக வாடகையே விடலாம் அந்தளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஐடியாவை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கிறேன். அடுத்தது இது நம்ம வீட்டுக்கு முன்னாடி போர்ட்டிக்காகவும் போட்டுக்கலாம். அடுத்தது மொட்டை மாடியில் தனியாக தான் ரூம் எடுக்கிறோம் இல்லை மொட்டை மாடியில் ஒரு ப்ரொவிஷன் இல்லை மொட்டை மாடியில் ஒரு போர்ட்டிக்கோ அந்த மாதிரி இடத்துலையும் போட்டுக்கலாம். பென்ட் ஹவுஸ்லேயும் போட்டுக்கலாம். ஃபார்ம் ஹவுஸில் சுற்றி தோப்பாக இருக்குது உள்ள தென்னந்தோப்புக்குள்ளே நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னா அதுக்கு இது ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த ட்ரெடிஷ்னலாக இந்த ரூஃபிங் ஒர்க்கு செஞ்சுக்கலாம். இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டிநாடு தொட்டிக்கட்டு வீடு அதாவது காரக்குடி பக்கம் இந்த மாதிரி ரூஃபிங் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து யாருமே எடுத்து பண்ணுறதில்ல இதே மாதிரி செய்கிறது. இப்போ நம்ம அந்த இடத்துல இப்போ இங்கே நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய வீடு இங்கே இருந்துச்சு இதே மாதிரி இது இடிச்சிட்டு டெமாலிஷன் பண்ணிவிட்டு மொத்தமாக செவரெல்லாம் புதுசாக கட்டி புதுசாக அந்த ரூஃபிங் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் மேலே டாப் வியூலேருந்தே பார்த்துருப்பீங்க இந்த இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எத்தனை வீடு இதே மாதிரி பழமே இருந்துச்சு. நாம் எப்படி இங்கே டெக்னாலஜி இதை புதுசாக வித்தியாசமாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. ஒன்றும் இல்லை நம்ம அப்போ என்ன மாதிரி போட்டுட்டு இருந்தோமோ அதையே இன்னும் இருக்கிற தாங்கக்கூடிய அதாவது இன்றைக்கி வெதர் கண்டிஷனுக்கு தாங்கக்கூடிய மெட்டீரியலை பயன்படுத்தி நம்ம போடுறோம். அவ்வளோதான், அதில் ஒன்றும் வேறுபாடு கிடையாது. ஸோ இதை வந்து நீட்டாக எடுத்து நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த மாதிரி ரூஃபிங் பண்ணணுன்னா வீடியோவில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லைங்க, கேஎம்சி ரூஃபிங் அப்படின்னு போயிட்டு யூடியூப்பில் நீங்கள் டைப் பண்ணால் போதும் இந்த மாதிரி பல வீடியோ அதாவது ஷீட் ரூப் போட்டது ஓடு போட்டது உள்ளே ஓடு போட்டு மேலே ஷீட் போட்டது ஃப்ளாட் ஓடு போட்டது ஃபால் சீலிங் ஓடு போட்டது எல்லா ப்ராஜெக்ட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஏன்னா தனி சேனலாகவே இதை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம கரண்ட்லி 3 types ஆஃப் ரூஃபிங் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஓடு மாதிரியே இருக்கிற ஷீட் போடுறது, உள்பக்கம் மண் ஓடு போட்டு மேலே ஷீட் போடுறது, உள்பக்கம் மண் ஓடு போட்டு மேலே வந்து இந்த மாதிரி சிமெண்ட் செராமிக் ஓடு போடுறது. அதாவது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா டாப் மாடல் ரூஃபிங். பட்ஜெட்டை பொறுத்தும் நம்ம போட போகிற தேவையை பொறுத்தும் 3 methodல ஏதோ ஒரு ரூஃபிங்கை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் சரி மினிமம் 600 square feet இருந்தால் நாங்கள் வந்து இந்த ஒர்க்கை செஞ்சு கொடுப்போம். அதாவது சிவில் ஒர்க்கு பெயிண்ட் ஒர்க்கு மட்டும் உங்களோட சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது போஸ்ட்டு குழி எடுத்து காங்கிரெட்டு போகிறது ஸோ காங்கிரெட் சிவில் மெட்டீரியல் அப்படின்ட்டா சிவில் ஒர்க் வந்துடும். அடுத்து பைப்பு பெயிண்டிங் ஓடு பெயிண்டிங் இது மாதிரி வந்துச்சுன்னா பெயிண்டிங் ஒர்க்கும். ஸோ சிவில் ஒர்க்கும் பெயிண்டிங் ஒர்க்கும் கஸ்டமர் சைடு அதாவது உங்களோட தான் இருக்கும். மற்ற எல்லா ஒர்க்கும் A to Z பிராண்டடாக முடிச்சு கொடுத்துருவோம், வாரண்டியும் கொடுத்துருவோம். என்ன தான் மெட்டீரியல் குவாலிட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ரொஃபஷனல் ஸ்கில்டு லேபர்ஸ் இருக்கணும். ப்ரொஃபஷனல் லேபர்ஸ் இருந்தால் தான் நாம் இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை இவ்வளோ ஃபினிஷிங்காக கொண்டுட்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூஃபிங் மெட்டீரியலே நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம், நான் கொடுத்தாலுமே நீங்கள் இந்த அளவுக்கு இதை வேறு யாரையும் வச்சு வந்து நீட்டாக கொண்டுட்டு வர முடியாது. ஸோ இதுக்குன்னே இருக்கிறவங்கள வச்சு செஞ்சால் மட்டும்தான் இந்த ரூஃபிங்கு இவ்வளோ ஃபினிஷிங்காக உங்களுக்கு நல்லா தெளிவாக வரும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு நீட்டான ஒரு லேஅவுட் அப்படிங்கிறது. இதில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல்னு பார்த்தோம்னா அப்போல்லோ 200 GSM MS பைப்பு பயன்படுத்திருக்கிறோம். உள்ளே போடுற ஓடு பார்த்திங்கன்னா கேரளா மண் ஓடு நாங்கள் பயன்படுத்துறது இல்லை, நாங்கள் கர்நாடகா மாலூர் மண் ஓடு தான் பயன்படுத்துகிறோம். ஏன் அப்படின்னா அந்த ஓடு 2 kg வெயிட்டோட ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அந்த ஓடு தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். மேல் பக்கம் போட்டிருக்கிற இந்த சிமெண்ட்டு செராமிக் ஓடு பார்த்திங்கன்னா பெங்களூர் மோனியர் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வருது. இந்த ஓடு தான் வந்து பார்த்திங்கன்னா 30 years life. ஸோ ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்காக மட்டும் கேம்ஸ் ரூஃபிங்காக மட்டும் ஸ்பெஷல் கோட்டிங் போட்டு கொடுக்குறாங்க. மற்றபடி இதிலேயே நீங்கள் வந்து ஓடு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வாரண்டியோட மட்டும் தான் வந்துட்டுருக்குது. எங்களுக்காக மட்டும் ஸ்பெஷல் லேயர் ஆஃப் கோட்டிங் வந்து செராமிக் கோட் போட்டு
30 வருஷம் வாரண்ட்டியோடு எங்களுக்கு அஃபீஷியலாக கொடுக்குறாங்க. நாங்கள் அந்த வாரண்ட்டி உங்களுக்கு அப்படியே நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இந்த ரூஃபிங்கில் இருக்காது. இதுக்கான இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் வீடியோவும் இதில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்தா தான் இதை தெளிவாக உங்களுக்கு புரியும். இந்த ஊரில் ஆல்மோஸ்ட் எல்லா வீடுமே தொட்டிக்கட்டு வீடு தான். அதில் எல்லா வீட்லேயுமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. இதில் அது வந்து சிறந்து தெரியுது உங்களுக்கு மேலேருந்து பார்க்கும்போதே. நீங்கள் இப்போ பார்த்துட்டுக்கிற இந்த ஒயிட் கலர் பூ டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா மரத்தூள் பிவிசி ஃபைபர் இது மூணும் கலந்த மெட்டீரியலுங்க. இதோட ப்ராடக்ட் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா தாம்சன். ஸோ சிஎன்சி ரூட்டர் கட்டிங்கில் தான் நமக்கு இந்த மாதிரி டிசைன் வந்து மேக் பண்ணி வந்துட்டுருக்கு. இது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மெட்டீரியலுங்க. ஸோ வெளியில் வந்து நாங்கள் நல்லா லுக் வைஸ்க்காக நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியே வந்து இந்த டிசைனை வந்து நாங்கள் செட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 60x40. 60x40 இந்த ரூஃபிங் காஸ்ட்டு, அதாவது நாங்கள் இந்த ரூஃபிங் மட்டும் தான் பண்ணுறோம், இந்த வீடு கட்டுறது இல்லை. இந்த ரூஃபிங்க்கான காஸ்ட்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 21 லட்சம், அதாவது 21 லேக்ஸ் இதுக்கான பட்ஜெட்டு. கீழே உங்களுக்கு கிரவுண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. நாங்கள் இந்த ரூஃபிங்கை போட்டுட்டு அளவு பார்த்தீங்கன்னா மேலே தான் எடுப்போம். அந்த ஸ்லோப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்லோப்பை தான் நாங்கள் அளவு எடுப்போம். ஸோ அதுபடி அளந்த மாதிரி இந்த ரூஃபிங்க்கு 60x40 இந்த வீட்டோட சைஸுக்கு 21 லட்சம் பட்ஜெட்டாக இருக்குதுங்க இந்த ரூஃபிங்க்கு. அதுக்கான வர்த்தம் இந்த ரூஃபிங்கில் இருக்கும். ஏன்னா இது வந்து 30 வருஷம் நாங்களே வாரண்டி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறமும் 30 வருஷம் கழித்து ஒரே நாளில் இது வந்து கலர் போயிடும் உடஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் எவ்வளோ லைஃப் வரணுங்கிறது நமக்கே தெரியாது. ஆர்சிசியோடு இது பெட்டராக தான் இருக்கும் எக்காரத்தை கொண்டும். ஏன்னா லுக் வைஸும் அந்த ட்ரெடிஷ்னலாகவும் உடம்புக்கும் இது ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலுமே கிடையாது. ஏன்னா உள்பக்கம் இருக்கிறது மண் ஓடுங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற நீங்கள் இந்த கேரளா ரூஃபிங்கில் வந்து நிறைய வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. என்ன அப்படின்னா, இப்போ நான் என்னோடய ப்ராடக்ட்டை விளம்பரப்படுத்துகிறேன், என்னோடய மெட்டீரியலை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி தான் மற்றவங்களும் அவங்களோட ப்ராடக்ட்டை பற்றி சொல்கிறாங்க, அவங்களோட மெட்டீரியலை பற்றி சொல்கிறாங்க, அவங்களோட ஒர்க்கை பற்றியும் சொல்கிறாங்க. ஸோ எதை நம்ம போடுறது அப்படிங்கிறத கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா வாரண்டி அப்படிங்கிறது. ரெண்டாவது விஷயம் ஃபினிஷிங், அதாவது ப்ரொஃபஷனலாக வேலை தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதே மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்தாலுமே நீங்கள் அதை வந்து மற்ற ஆளுங்களை வச்சு போடணுமா, போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஃபினிஷிங்காக வரும் அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அடுத்தது மூணாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் அதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. ஏன்னா மண் ஓட்டை யாருமே குறை சொல்லவே முடியாது. ஸோ அதுதான் இதில் இருக்கிற மெயின் ஸ்ட்ரென்த்து. நாங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு வந்துட்டுருக்குறோம். இப்போ நான் சொல்கிற இந்த ஓடு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாலூர் ஓடு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. நான் பார்த்ததுலேயே இந்த ஓடு ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்கி நிலைமைக்கு வரைக்கும். நாளைக்கு இதை ஓட ஒரு ஸ்ட்ராங்கான ஓடு வந்துச்சு அப்படின்னா இந்த ஓட்டை கேன்சல் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த ஓட்டுக்கு போயிடுவோம். ஸோ இங்கே வந்து குவாலிட்டிக்கு காம்ப்ரமைஸ் கிடையவே கிடையாதுங்க. 100% குவாலிட்டிக்கு உத்தரவாதம். A2Z பிராண்டடான மெட்டீரியல் நாங்கள் பயன்படுத்துறதுனால எங்களால் இந்த ரூஃபிங் வந்து பட்ஜெட்டில் வந்து கொடுக்க முடியல. காரணம் அந்தளவுக்கு வந்து நான் வீடியோவில் சொல்லிட்டேன், எந்தளவுக்கு மெட்டீரியல் நாங்கள் பயன்படுத்துகிறோம், எவ்வளோ ஃபினிஷிங்காக செய்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டோம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த உள்பக்கம் இந்த முகுட்டு ஓடு இறங்குது பாருங்கள், அது எல்லா ஓட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டைல் கிளிப்பை வந்து பயன்படுத்திக்கிறோம். டைல் கிளிப் போடும்போது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஓடு அந்த சரிஞ்சு கீழே வராது. ப்ளஸ் கலவை போட்டு அந்த கலவை தெரியாத மாதிரி அதுக்கான பெயிண்டிங்ஸை பண்ணி நீட்டாக அந்த வேலையை முடிச்சிருக்கிறோம். இப்போ உள்பக்கம் பேன் ஆகும், நீங்கள் அதை நல்லா தெளிவாக பாருங்கள். ஓடோட நேர்கோடும் சரி, அந்த சரிவும் சரி, அந்த ரிட்ஜோட ஸ்ட்ரைட்னஸும் சரி, அந்த ரிட்ஜுக்கு போட்டிருக்கிற கிளிப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபினிஷிங்காக அமையும். இப்போ நம்ம இதோட உள்பக்கம் இருக்கிற இந்த இன்டீரியரை பற்றி பார்ப்போம். முன்னாடி தெரியுது இந்த ரெண்டு தூணும் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வாங்கி கொடுத்துட்டாரு. நான் எனக்கு இப்படி தான் இருக்கணும், நீங்கள் இப்படி தான் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நாம் இரும்பு போஸ்டர் நம்ம இங்கே வந்து பயன்படுத்தவே இல்லை. அவர் வந்து வுட்டன் பில்லர் காரைக்குடியில் போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. நம்ம அந்த ஹைட்டை சொல்லிவிட்டு அவர் வாங்கி கொடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிற இந்த லுக்கை பார்த்துட்டு தான் இதை நீங்கள் வந்து சினிமாவுக்கு நீங்கள் வந்து வாடகைக்கு விடலாம் அப்படின்னு வந்து கஸ்டமர்கிட்ட அவங்களோட உறவினர் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டுக்கிறீங்க. ஒவ்வொரு ரூமாக நான் உங்களுக்கு போய் காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது ஒர்க் அப்படிங்கிறது. ஸோ கீழே அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து டைல்ஸ் போட்டிருக்காரு. நம்ம மேலே இன்டீரியர் சைடு பெயிண்டிங்கு அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து நல்ல ஒரு டைல்ஸை போட்டு பண்ணியிருக்காரு. உள்ளே வந்து நிறைய பேர் கேட்டீங்க இந்த ஃபேப்ரிகேஷன் வீடியோவில் எத்தனை ரூம் வைக்கலாம், என்ன பண்ணலாம் எல்லாமே நீங்கள் கேட்டிருந்தீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு, ரெண்டு பக்கம் ஹாலு, அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் முன்பக்கமும் கதவு, கிச்சன் ஒன்று, சாமி ரூம் ஒன்று, அவ்வளோதான் அதை வந்து வச்சுருக்காங்க. இந்த சென்டர் ஆஃப் லோடை பார்த்தீங்கன்னா உள்பக்கம் வர எல்லா சென்டர் ஆஃப் லோடுமே இந்த தூணில் தான் வருது. அதாவது இந்த உட்டன் தூணில் தான் வருது. அவ்வளோ வெயிட்டையும் இது தாங்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து புது மரம் கிடையாது, அங்கே காரைக்குடியில் கிடைக்கிற பழைய மரம் தான். இது பழைய மரத்தில் தான் இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும்.
ஆக்சுவலாக இவர் வந்து பழைய வீடு இந்த இடத்துல இருந்துட்டு இடிச்சிட்டு கட்டிட்டு தான் அந்த ரூஃபிங் ஒர்க் செஞ்சுருக்கிறோம். அது பழைய வீட்டில் ஏற்கனவே இருந்த சில உட்டெல்லாம், அதாவது அந்த மரத்தெல்லாம் இந்த வாசக்கால் ஜன்னலுக்கு பயன்படுத்திக்கிறார். இது வந்து டைரெக்டாக அந்த காரைக்குடியிலேருந்து வந்து வாங்கி கொடுத்துட்டாரு. நினச்சி பார்த்ததோட ரொம்ப அதிக ரிசல்ட் இதில் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மேலே பாருங்கள், ஓடு லேயிங் பண்ணிக்கிறது, உள்ள இன்டீரியர் கிளேட்டை லேயிங் பண்ணிக்கிறதுலாம் உங்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். நான் ஃபேப்ரிகேஷன் வீடியோ போடும்போது எனக்கு ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார். அவரோட பேரை நான் மறந்துட்டேன். அவர் கால் பண்ணி என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து இந்த தொட்டிக்கட்டு வீடு கட்டுறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கனவு, நீங்கள் அதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் ஆக்சுவலாக ஃபாரின்லேருந்து கால் பண்ணார், ஆனால் எந்த நாட்டிலேருந்து கால் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஸோ இவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் இதுக்கான இதை கேட்டிருந்தாங்க. ஏன்னா காரைக்குடி இந்த மாதிரி செட்டிநாடு தொட்டி வீடுக்கு இவ்வளோ வரவேற்பு இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவ்வளோ ஃபோன் கால்ஸ், அவ்வளோ என்குயரிஸ், அவ்வளோ கொட்டேஷன்ஸ், அதாவது பேசவே முடியல அந்த அளவுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ இதுக்கான ஒரு வரவேற்பு இருக்குன்னு எங்களுக்கு அப்போதைக்கு வந்து தெரியல. ஸோ அதுக்காகவே இந்த வீடியோவை அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் எடுத்திருந்தோம். இது ஒரு பாட்டு தாங்க, அடுத்த பாட்டும் இந்த வீட்டுக்கான அடுத்த பாட்டும் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று வரும், அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதை அழுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.